தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்றது. போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமில்லாது திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750 மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றன. காளைகளை அடக்க 300 மாடுபிடி வீரர்கள் களத்தில் இருந்தனர். வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வீரர்கள் பிடியில் சிக்காமல் வீரர்களை திணறடித்தன. அதேபோன்று அடங்க மறுக்கும் காளைகளை வீரர்கள் அடக்க முயற்சி செய்தனர். சில காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்கியது. பல காளைகள் வீரர்களை திணறடித்து அவர்கள் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டியது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வீரர்கள் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கண்டு நினைச்ச இந்த கூறு போடுதையா, அட 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 சும்மா தெரிக்கி விடுது, தெரிக்கி விடுது. ஒரு பேனு ஒரு பேனு ஒரு பேனு மலைய பிடிச்சு பாரு, நெருங்கி வா நெருங்கி வா. ஒரு பேனு சூப்பர் வாழ்த்துக்கள். அழக அழக அற்புதம் ஆத்தாடி ஆற்ற ஜல்லிக்கட்டு தருவோட கலசூர் பிடிச்சிருக்கு. அவர் எப்படி உறுதியா இருக்கு அவர் வயசுக்கு.